ஹாய் கைஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிளானட். இன்னைக்கு வேற லெவலான ஒரு ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு அல்டிமேட்டான ட்விஸ்ட்டும் காத்துட்ருக்கு. இது ஒரு டர்க்கிஷ் மூவி, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக படத்துக்கே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆஃப் பிளான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நைட் டைமில் ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தாத்தா இருக்காரு. அவர் ஒரு பெயிண்டர் போல் இருக்கு. நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு அவர் ஏற்கனவே வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பெயிண்டிங்கில் ஒரு லேடி இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கவே ஃபோன் வருது. நான் ஃபோன் எடுத்து பார்த்தா யாரும் அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஃபோனும் கட் ஆகுது. அதோட இவர் இருக்கிற ரூமில் தான் உட்காந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவார். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டூடியோ அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ரூமை. ஸோ இங்கே இருந்துக்கிட்டு இருக்கவே கீழே, அதாவது இவர் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏதோ விழுந்து உடையிற சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு இறங்கி போயிட்டு ஹாலில் பார்க்குறாரு. அங்கே எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்க கிச்சன்லையும் ஏதோ விழுந்து உடையிற சவுண்டு கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா பின்வாச கதவை திறந்துருக்கு. அதை லாக் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த ஸ்டூடியோவுக்கு தான் வராரு. இப்போ வந்து பார்த்தா ஒரு பயங்கர ஷாக்கு. அவர் ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருந்தாரு, அதில் ஒரு லேடி இருந்தாங்கன்னு சொன்ன இல்லையா, அந்த பெயிண்டிங்ல இருந்த அந்த லேடியை காணோம். என்னடா அதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கவே இவருக்கு பின்னாடி ஒரு லேடி ஒன்று எந்திரிக்குமா பாருங்க. இவரும் அதை சென்ஸ் பண்ணுறாரு. அப்படி திரும்பலான போகும்போது அந்த லேடி கையில் இருந்த கத்தியை வச்சு அவர் கழுத்திலே குத்துறா. அவர் அங்கேயே இறந்தும் போகிறாரு. அடுத்த சீனில் நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின், அவங்க பொண்ணு அலின், மூணு பேரும் இந்த வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. என்னன்னு பார்த்தா இங்கே போலீஸ் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த டிடெக்டிவ் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்கள் மட்டும் உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போக. என்னன்னு பார்த்தா இது நம்ம ஹீரோயினோட வீடு தான். இறந்து போன அந்த பெயிண்டர் நம்ம ஹீரோயினோட அப்பா. ஸோ இவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ரூம்குள்ளே திடீர்னு ஏதோ ஒரு சின்ன பொண்ணு இங்கேருந்து வெளியே போ, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு கத்துற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு தான் அது தோணிருக்கு, அங்கே உண்மையாகவே யாரும் கிடையாது. ரொம்ப நாள் கழித்து இந்த வீட்டுக்குள்ளே வராங்க போல் இருக்கு. அதனால் அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஸோ அந்த ரூமில் அவங்க பார்த்த பொண்ணு இவங்க தான் சின்ன வயசாக இருக்கும்போது. ஸோ அப்படி யோசிச்சுட்டு வரும்போது அந்த ஸ்டூடியோ பெயிண்டர் இறந்து போனார் இல்லையா, அங்கே தான் போயிட்டு நம்ம டிடெக்டிவ் சொல்கிறாரு, இங்கே தான் உங்கள் அப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரே சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாரு, கழுத்தில் கத்தியை வச்சு குத்தி. என்ன சரக்கு அடிச்சிருந்திருப்பார் போல் இருக்கு, மேபி அதில் கூட பண்ணியிருக்கலாம். வீட்டுக்குள்ளே வேறு யாரும் வந்துட்டு போன மாதிரியே தெரியல. அதோட உங்கள் அப்பா ரொம்ப கோவக்காரரா அப்படின்லாம் திரும்பி திரும்பி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்குறாரு. ஏன் அதை போய் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் சாதாரணமான ஒரு அப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. அப்போயே நீங்கள் இந்த வீட்டை விட்டு உங்களோட 16வது வயசில் ஓடி போனீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா காணாமல் போன நோட்டீஸ் வந்து ஒன்று எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கிடச்சிது, அதை வச்சு பார்த்தா இது நீங்கன்னு புரியுது, உங்கள் அப்பா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் காணாமல் போன டைம்லன்னு சொல்லி கேட்க. இல்லை இது நிறைய பேர் பண்ணுறது தானே, வீட்டை விட்டு ஓடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட. என்ன எதுக்கு இப்போ நோண்டி நோண்டி விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கோவப்பட. இல்லை உங்கள் அப்பாவோட பாஸ்ட் லைஃப் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன், அவ்வளோதான். சரி நீங்களே வருத்தத்தில் இருப்பீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லி அவர் அங்கேருந்து போக ஹீரோயின் அந்த பெயிண்டிங்கை வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு அங்கேருந்து வெளியே போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த வீட்லேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க பொண்ணும் தூங்கிட்டு இருக்க இங்கே அந்த பெயிண்டிங் மேலே போட்டிருந்த துணி தன்னால் கீழே விழுது. அந்த பெயிண்டிங்கை நம்ம ஹீரோ மட்டும் நின்று ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் இந்த இறந்த பெயிண்டருக்கு ஃபியூனரல் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க போல். ஸோ அதுக்காக எல்லாம் வந்துட்டு இருக்க. அப்போ அங்கே லெவன்ட் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இவர் ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருப்பார் போல் இருக்கு. ஹீரோயினோட அப்பா பெயிண்டிங் எல்லாத்தையுமே இவர் கேலரி மூலமாக தான் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு சேல் பண்ணுவாங்க போல் இருக்கு. ஸோ அவர் வந்து இப்போ ஹீரோயின்ட பேசிட்டு இருக்க. அங்கே நம்ம ஹீரோவும் வர ஹீரோவுக்கும் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ இவர் சொல்றாரு, உங்க அப்பாவோட சில பெயிண்டிங் வந்து எக்ஸிபிஷனில் வைக்க வேண்டியிருக்கு, அதை விற்கிறதுக்கு சொல்லிட்டு இருந்தாரு, வித்தா நல்லா விலை போகும், அந்த ஷேர் எல்லாமே உனக்கு தான் வரும்னு சொல்ல. இல்லை இனிமேல் எங்கள் அப்பாவோட பெயிண்டிங் எதுவுமே விற்கக்கூடாது, அதில் வர காசு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, இன்ஃபேக்ட் இந்த வீட்டை கூட நான் விற்க போறதில்லை, எனக்கு அந்த காசெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப. இவர் ஹீரோ கிட்ட கேட்டு பார்க்குறாரு, நீங்களாவது கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வைங்கலாம், இல்லை இல்லை என் ஒய்ஃபுக்கு பிடிக்காததை நானும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோவும் போயிட. அந்த ஃபியூனரலுக்கும் நம்ம டிரெக்டர் வந்திருக்கார் போல். அப்போது பின்னாடி எல்லாரும் அந்த இறந்து போன பெயிண்டரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்க நம்ம போலீஸ் டிரெக்டருக்கு வந்து ஃபோன் வருது அவங்க பாஸ் கிட்டேருந்து. அங்கே என்னையா பண்ணிட்டு இருக்க, அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு, அந்த கேஸை அப்படியே க்ளோஸ் பண்ண, சும்மா இதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, வேற நிறைய கேஸ் இருக்கு வந்து பாரு அப்படின்ட்டு. ஆனால் இவர் கடுப்பாகிறாரு, நான் என்ன பண்ணாலும் இந்த ஆளுக்கு பிடிக்காது போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே பின்னாடி அந்த பெயிண்டரோட ஃபோட்டோ வச்சுட்டு வந்தவங்க எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு, நான் லாயர் கிட்ட பேசினேன், இந்த சொத்து மதிப்பெல்லாம் கணக்கிடுறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும் போல் இருக்கு, இது எல்லா சொத்துமே உன் பேருக்கு தான் வரும்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல. இங்கே பாருங்கள் எந்த பேப்பரில் சைன் பண்ணுன்னு சொல்லுங்கள், நான் சைன் பண்ணுறேன், எனக்கு இந்த எந்த சொத்துமே தேவை கிடையாது, எங்கள் அப்பாவோட பெயிண்டிங் மூலமாக வர காசும் வேண்டாம், இந்த வீட்டை விற்று வர காசும் வேண்டாம், காரை கூட எனக்கு தேவையில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. சரி ஆனாலும் இந்த வேலுவேஷன்லாம் போடுறதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், அதனால் எப்படியும் வார கணக்கு இல்லை மாதக்கணக்கு ஆகலான்னு அவர் சொல்கிறாரு. அது வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் தான் இருந்தாகணும்னு சொல்லவே, ஐயோ இந்த வீட்லயா நம்ம மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்ற,
அதெல்லாம் பரவாயில்ல விட, நம்ம ஹோட்டலில் தங்கினோம்னா நிறைய காசு ஆகும், அதுக்கு இந்த வீடே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கே செட்டில் ஆக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த வீட்டில் ஒரு பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. அப்படியே உள்ளே உள்ளே போய்கிட்டே இருக்கு, கடைசியில் ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமில் போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்னா இவரும் ஒரு பெயிண்டர் தான். சரி இங்கே உட்காந்துட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க இந்த குட்டி பொண்ணு அலின் வந்து ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்போது யாரோ அங்கே நிறைய கதவு இருக்கு, யாரோ கதவுல நகத்தை வச்சு சுரண்ட மாதிரி சவுண்டு கேட்குது. என்னன்னு அப்படியே நடந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்க அவளுக்கு முன்னாடி இருந்த ஒரு கதவு தன்னால் அடைய இவ பயந்து வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். ஒன்றும் இல்லைம்மா, இது பழைய வீடு இல்லை, அங்கங்கே இந்த பைப் சத்தம்லாம் கேட்கும், அதை எதையாவது நீ கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட, அடுத்து இவங்க வீட்டுக்கு ஒரு லேடி வராங்க. இவங்க இந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைக்காரின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. நான் நேற்று ஃபியூனரலுக்கு வர முடியல, எங்கள் ஊரில் இருந்தேன், வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு கேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க போல். எனக்கு இப்போ வேலை போயிடுச்சா, நான் இங்கே வேலை பார்க்கலாமான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்போம், அதோட உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட காசுலாம் கிடையாதுன்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, ஐயோ எனக்கு வேலை இல்லையான்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்களால் காசு கொடுக்க முடியாது, நீங்கள் வேணால் இங்கே தங்கிக்கோங்க, எங்களுக்கு சமைச்சு கொடுங்க, அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த மேடுக்கு வந்து பெருசாக தங்குறதுக்கு இடம்லாம் சரியில்லை போல், ஊரில் தான் அவங்க ஆளுங்கள்லாம் இருக்காங்க, இங்கே அவங்க தனியாக தான் இருக்காங்க போல் இருக்கு, சரின்னு ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம அந்த டிடெக்டிவ் தான் காட்டுறாங்க, அவர் அவரோட ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு இருக்காரு ஒரு ஹோட்டலில். அப்போ சொல்கிறாரு, இந்த கேஸை நான் விட மாட்டேன்டா, இதில் என்னமோ இருக்குன்னு கேட்க, ஏ அதுவே ஒரு சூசைட் கேஸ்ன்னு சொல்கிறாங்க, என்னத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணேன்னு சொல்ல. அப்போ தான் நம்ம டிடெக்டிவ் சொல்கிறாரு, யாராவது கழுத்தில் குத்தி சூசைட் பண்ணுவாங்களா, தலையில் சுட்டுருக்கலாம், தூக்கில் தொங்கியிருக்கலாம், இல்லை பில்டிங்லேருந்து கீழே குச்சிருக்கலாம், கழுத்தில் குத்துறதுலாம் ரொம்ப ரேர்டா, எனக்கு இது சூசைடுன்னு தோணலை. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு மேலேயே எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இருக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டு பக்கமாக நான் பேட்ரோல் டியூட்டியில் இருந்தப்போ அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ வினோதமாக சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது, யாரோ கத்துற மாதிரி. என்னென்னு போயிட்டு கதவை தட்டினா அந்த ஆள் அந்த பெயிண்டர் தான் வந்து கதவை திறந்தான். ஆனால் ஒரு மாதிரி கத்துறான், என்னை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டான் இங்கேருந்து போயான்னு சொல்லிக்கிட்டு. சரி நான் அங்கேருந்து வந்துட்டேன், எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது, பக்கத்தில் நான் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தேன், யாராவது இங்கே வந்தாங்களா அந்த வீட்டிலேருந்து அப்படின்ட்டு. அப்போ அங்கே ஒரு லேடியை பார்த்தேன், அவள் என்ன பார்த்த உடனே அங்கேருந்து பயந்து ஓடிட்டா, அந்த வீட்டிலேருந்து தான் அந்த லேடி ஓடி வந்திருப்பான்னு எனக்கு தோணுதுனால நான் பெயிண்டர் கிட்டே போய் மறுபடியும் விசாரிக்க போனேன். ஆனால் அவன் ஏதோ பெரிய ஆள் போல் இருக்கு, வேறு ஏதோ ஒரு ஆள் மூலமாக எங்கள் பாஸ் கிட்ட சொல்லி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டான். நான் 3 வருஷமாக வேறு ஒரு இடத்துல அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா, இப்போ தான் ஒரு வழியாக அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்திருக்கேன்லாம் சொல்லி நான் என்ன நடந்திருக்குன்னு ஏதாவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன்லாம் சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட வீட்டில் எல்லாரும் தூங்கிட இந்த குட்டி பொண்ணு அலினுக்கு சுச்சு வருது போல் இருக்கு. அப்படியே எந்திரிச்சு பொறுமையாக வெளியில் வரா, இவளுக்கு ஒரு பக்கம் பயம் இருக்கு. இருந்தாலும் அப்படி வரும்போது ஒரு ரூமோட வாசலில் லைட் எரியறது தெரியுது, கதவை பூட்டி தான் இருக்கு, இருந்தாலும் லைட் எரியறது தெரிஞ்ச உடனே அங்கே தான் அப்பா அம்மா இருக்காங்கன்னு போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்கா. உள்ள யாரோ வந்து நிற்கிறாங்கன்னு மட்டும் இவளுக்கு வெளியே தெரியுது, ஆனால் கதவை திறக்கல. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கவே பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. இவ ஒரு நிமிஷம் பயந்து அப்படியே மெதுவாக திரும்பினா அங்கே வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முடியெல்லாம் மூஞ்சிக்கு முன்னாடி விட்டுட்டு ஒரு லேடி இவளை பார்த்து நடந்து வந்துக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு பயத்தில் கத்தி அங்கேயே சுச்சு போயிடுறா. இவ கத்துற சவுண்டை கேட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு மாதிரிலாம் கேட்க அங்கே யாரும் இருக்காங்கன்னு அவ சொல்ல, பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஹீரோயின் அவளை கொண்டு ரூமில் தூங்க வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, ஒன்றும் பயப்படாதம்மா, எனக்கும் இப்படிலாம் நடக்கும் சின்ன வயசில், கண்ணை மூடிக்கிட்டு காதில் கையை வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு உன் முன்னாடி ஒன்றுமே இருக்காது பயப்படாதன்னு சொல்லி தூங்க வச்சுக்கிட்டேன். அவங்களும் போய் படுத்து தூங்கிட அடுத்த நாள் காலையில் இந்த மெய்டு நல்லா குக் பண்ணிகிட்டு இருக்காங்க போல், சாப்பாடு சூப்பராக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அங்கே வந்து பார்த்தா ஏதோ ஒரு பெயிண்டிங் அங்கே இருக்குது, அதை பார்த்தாலே அவங்க பயப்படுறாங்க. இதை யார் கொண்டு வந்து இங்கே வச்சுது அப்படின்னு கேட்க, நீங்கள் தானே கொண்டு வந்து வைக்க சொன்னீங்க மேடம் அப்படின்னு அந்த மெய்டு சொல்லுது. நான் சொல்லவே இல்லை, லூசுத்தனமாக வளராதன்ட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி வெளியே போய் நிற்கிறாங்க. அப்போ ஹீரோவும் வந்து சொல்கிறாரு, என்னாச்சு உனக்கு, நேற்று நைட்டு நம்ம டின்னர் சாப்பிடும்போது தான் நீ அந்த மேடு கிட்ட சொன்ன இந்த பெயிண்டிங்கை கொண்டு வந்து இங்கே வைக்க சொல்லி, ஏமா இப்படி பேசுகிற என்ன ஆச்சுலாம் கேட்டுக்கிட்டு இருக்க. சரி நிறுத்துங்க, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், என் பொண்ணு நான் கத்துனதில் ரொம்பவே பயந்துருப்பா, நான் அவளை போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணை போய் பார்க்க போகிறாங்க. அந்த அலின் பார்த்தீங்கன்னா மேலே பாத் டப்பில் படுத்துக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கா போல் இருக்கு. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே யாரோ வந்து சட்டுன்னு நிற்கிற மாதிரி இருக்கு, எந்திரிச்சு பார்த்தா அங்கே யாரையுமே காணோம். அப்போ அந்த கண்ணாடியில் பார்த்தா ஃபாக் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா, அதில் யாரோ கையில் எழுதின மாதிரி இருக்கு, உங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோயின் டக்குன்னு மேலே வந்து கதவை தட்டுறாங்க, கதவை பூட்டியிருக்கு இவ பாத்ரூம் கதவு. ஏம்மா கதவை பூட்டிட்டு குளிச்சுட்டு இருக்க, கதவை துறையினு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்க இங்கே அந்த அலின் வந்து காதை மூடிக்கிட்டு கண்ணையும் பொத்திக்கிட்டு நடக்கிறது எதுவும் உண்மை இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த பொண்ணு யாரு கூடயோ உள்ள பேசிட்டு இருக்க சவுண்டு கேட்குது. இவங்க கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனா அந்த பொண்ணு டக்குன்னு திரும்புத என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, எது தப்புல அந்த பைப் லைன் மாதிரி தான் இருக்கு,
நான் தான் சொன்னல அந்த பைப்பில் ஏதாவது சவுண்டு கேட்கும், பழைய வீடு இதுன்ட்டு என்ன பேசிட்டு இருக்கேன்னா கேட்கவே அவ சொல்றான், இல்லை இந்த பைப்லேருந்து எனக்கு சத்தம் வந்தது, நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்லாம் சொல்லிச்சு அந்த பைப்பை, அதோட அந்த கண்ணாடியில் வேற எழுதி வச்சிருக்கா நீங்க பொய் சொல்றீங்கன்னு. நீங்க இந்த வீட்டை விட்டு ஓடினாலும் உங்களுக்கு நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் நிக்க போறது கிடையாது இனிமே. அதோட நம்ம தாத்தா கழுத்தறுத்து இறந்து போயிட்டாருன்னா அந்த பைப்லேருந்து வர வாய்ஸ் எனக்கு சொல்லிச்சுன்னு இந்த பொண்ணு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ இங்கேருந்து போ அப்படின்னு ஹீரோயின் கத்தி விட்டுடுறாங்க. இவங்களும் போய் அந்த கண்ணாடியில் ஊதி பார்க்குறாங்க, ஏதோ எழுதின மாதிரி தான் இருக்குது ஆனால் சரியாக தெரியல. சரின்னு வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வருது. திரும்பி பார்த்தா அவங்க ஹஸ்பண்டை காணோம். அங்கே வாசலில் பார்த்தா அந்த ரூமோட என்ட்ரன்ஸில் பார்த்தா ஏதோ ஒரு பெட்டி இருக்குது. என்னடா அதுன்னு இவங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லி அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே வெளியில் போய் பார்த்தா அந்த பெட்டியை கையில் எடுத்துக்கிட்டு அவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனால் திடீர்னு அவரை காணோம். பார்த்தா வேற ஒரு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரூம் கிட்ட போய் நின்னால் வேற ஒரு சைடு கதவை திறந்துக்கிட்டு அந்த வழியாக பின்னாடி நடந்து போகிற மாதிரி தெரியுது. என்னடா அதுன்னு அவரை தேடிக்கிட்டு மறுபடியும் போக அவரை காணோம். இப்போ அவங்க அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க அவங்க பின்னாடி வந்து நிற்கிறாரு. இவங்க திரும்பி பார்த்தா அவரோட முகத்தில் கண்ணு மூக்கு வாய் எதுவுமே இல்லை, வெறும் பிளெயினாக அந்த ஃபேஸ் மட்டும் இருக்கு. இப்படி இவங்க பார்த்து பயந்துக்கிட்டு இருக்க சுற்றி அப்படியே ரத்தமாக வடியுது அந்த செவத்துலலாம். டக்குன்னு இவங்க பெட்டில் தூக்கத்துலேருந்து முழிச்சுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கனவு போல் இருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை மீட் பண்ண போகிறாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் கேட்டதுக்கு, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, திடீர்னு யாருமே இல்லாத இடத்துல இருக்கிற மாதிரி நான் கற்பனை பண்ணிக்குவேன், தேவையில்லாத கனவுலாம் வரும், ரொம்பவே பயப்படுவேன், ஆனால் அதுக்கு நான் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், கொஞ்ச நாள் அது அப்படியே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டை விட்டு வெளிநாட்டில் போய் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அங்கே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையும் பிறந்ததுன்னு சொல்ல இப்போ தான் புரியுது அந்த அலின் வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட குழந்தை, இப்போ இருக்கிற இந்த ஹீரோ வந்து செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது புரிய வருது. இப்படி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கவே அங்கே வீட்டில் அந்த செகண்ட் ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரும் அந்த அலினும் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்படி காமிச்சிக்கிட்டே இருக்க ஹீரோயின் மேற்கொண்டு சொல்கிறாங்க, ஸோ நான் திரும்பி இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இங்கே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சுன்றதை பற்றி பெருசாக எதுவும் சொல்லலை. அதோட எங்கள் அம்மா நான் 5 வயசாக இருக்கும்போது இறந்துட்டாங்க, நான் தனிமையில் தான் இருந்தேன், அதனால கூட எனக்கு இந்த நோய் வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க அதே சமயம் அங்கே அவங்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த குட்டி பொண்ணு அந்த பாலை உதச்சிக்கிட்டே போக பால் வேற ஒரு இடத்துக்கு போயிடுது. பால் எடுக்கலான்னு போனால் அங்கே மரத்தில் வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொம்மை மேலே யாரோ ரத்தத்தை ஊற்றி வச்சுக்கிற மாதிரி இவ பார்க்குறா. டக்குன்னு ஹீரோவை வந்து கட்டி பிடிச்சிக்க என்னாச்சுமான்னு அவர் கேட்குறாரு. ஆனால் இவ எதுவும் சொல்லலை, ஏன்னா இவ சொல்கிறத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, அதனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறா. இங்கே நம்ம ஹீரோயின் மேற்கொண்டு கேட்டுட்ருக்காங்க, எனக்கு இருக்கிற இந்த நோய் என் பொண்ணுக்கு வருமா அப்படின்ட்டு. ஏன்னா இவளும் ஏதோ பார்க்குறா, யாரோ இருக்கிற மாதிரி யார்கிட்டயோ பேசுகிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு கேட்க இருக்கலாம், அது அவளை பார்த்தா தான் சொல்ல முடியும், ஏன்னா அவள் லைஃப்லேயும் ஒரு லாஸ் இருக்குது, ஏன்னா அவளோட ஒரிஜினல் அப்பா இது இல்லைன்னு அவளுக்கு தெரியும் போல் இருக்கு, அதனால் அவள் இப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு இருக்கிறத சரி பண்ணிடலாம், நான் மருந்து மாத்திரை கொடுக்குறேன், கரெக்டாக சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பவே நம்ம ஹீரோயின் வந்து மருந்து வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஏதோ வேலை பார்த்துட்ருக்க ஹீரோ வந்து இவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் இவங்க திரும்பவே இல்லை. அப்புறம் ஒரு 4-5 தடவை கூப்பிட்டதுக்கப்புறம் திரும்புகிறாங்க, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நான் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லவே, நீ ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து, நம்ம கொஞ்சம் வெளியே போகலாமா, நம்ம பொண்ணுக்கு வந்து ஒரு கேம்ப் மாதிரி ஒன்று பார்த்துருக்கேன், அதாவது அங்கே விளையாடுறதுக்கு ஏரியா இருக்கும், அதோட ஆக்டிவிட்டீஸ் மாதிரி நிறைய பண்ணுவாங்க போல், தங்கி இருந்து அங்கே அந்த கேம்ப்பை வந்து அட்டன் பண்ணலாம், நீ வாய நம்ம கொஞ்ச நாள் வெளியில் தங்கலான்னு கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் இவங்க கடுப்பாய் கத்துறாங்க, ஏன் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் கிடையாது, சும்மா வந்து என் பொண்ணுக்கு நீ பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவே, என்ன ஓம் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு பிரித்து பேசுகிற அப்படின்னு அவர் கேட்க கேட்க அங்கேருந்து கிளம்பி வந்து ரூமில் மாத்திரை எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும்போது நிமிந்து பார்த்தா கண்ணாடியில் அவங்க அப்பாவோட உருவம் தெரியுது. டக்குன்னு இது ஒன்றும் இல்லை அப்படின்னு திரும்பி மறுபடியும் பார்க்குறாங்க, அங்கே இவங்க ஃபேஸ் தான் தெரியுது. இவங்க இந்த மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிறது இந்த மாத்திரை எடுத்துக்கிறதுலாம் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லவே இல்லை போல இருக்கு. அதோட இவங்களுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குங்கிறதே அவருக்கு தெரியாது, சின்ன வயசில் அது இருந்திருக்குன்றத சொல்லியிருப்பாங்க, பட் இப்போ மறுபடியும் இப்படி இருக்குங்கிறத சொல்லலை போல் இருக்கு. அதோட அடுத்து நம்ம ஹீரோ இந்த 11th இருந்தார் இல்லையா, அவருக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த பெயிண்டிங்லாம் தயவு செஞ்சு இங்கேருந்து எனக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க, அந்த எக்ஸிபிஷனை நடத்துங்க, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் காசுக்காக கிடையாது, இது எதுவுமே எங்கள் வீட்டில் தேவையில்லை, இப்போ இருக்கிற வீட்டில் என் ஒய்ஃப் பயந்துக்கிட்டே இருக்கான்னு சொல்ல, சரி ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணணும், உங்கள் ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பெயிண்டிங்கை விற்கிறதுக்கு எனக்கு சம்மந்தம்னு சொல்லி உங்கள் மூலமாக விற்கிற மாதிரி ஒரு பவர் ஆஃப் அட்டானி ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் இதை விற்றுலான்னு சொல்ல, சரி நான் அதை எதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ ஃபோனை வைக்க, அந்த நேரம் இந்த ஆர்ட் கேலரியில் அந்த 11th நோட் பண்ணுறாரு. அந்த டிரெக்டர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு, என்ன இங்கே வந்திருக்கீங்கலாம் கேட்கவே, உங்கள் பெயிண்டிங் எல்லாம் பார்க்கவே வித்தியாசமாக இருக்கே, அங்கே இருக்கிற பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேடிஸை பெயிண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது, அதோட அந்த லேடிஸை பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடித்து கொடுமைப்படுத்தி அதை பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்குது, இது வந்து இவருக்கு வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, ஏற்கனவே ஒரு தடவை உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஞாபகம் இருக்குல்ல, சும்மா தேவையில்லாத குவெஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டு இங்கே நின்றுட்டு இருக்காதிங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிடிக்கிறேன்டா உங்களை அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு.
நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க, மறுபடியும் ஏதோ சவுண்ட் கேட்ட முழிக்க என்னன்னு பார்த்தா கதவுல யாரோ நகத்தை வச்சு சுரண்டுற அந்த சவுண்டை. அப்படி போய் பார்க்கும்போது அந்த ஸ்டூடியோட டோர் திறந்திருக்கு. உள்ளே போய் பார்க்குறாங்க, அந்த பெயிண்டிங்கை மூடி வச்சாங்க இல்லையா, அந்த தூணி கீழே கிடக்கிறத பார்த்துக்கிட்டு அதை மறுபடியும் எடுத்து மூடி வைக்கிறாங்க. வச்சுட்டு திரும்பி போகும்போது மறுபடியும் அந்த துணியை யாரோ இழுத்த மாதிரி இருக்கு. திரும்பி வந்து அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஏதோ தோணுது, அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற கண்ணை பின்னாடி இருக்கிற ஒரு கபோர்டை பார்க்குற மாதிரி இருக்குது. சரின்னு அந்த கபோர்டை பார்த்து இவங்க நடந்து போய்கிட்டே இருக்க, அந்த கபோர்டை தன்னால் திறக்குது. உள்ளேருந்து ஒரு லேடி வெளியே வருது. நம்ம ஹீரோயின் அலறி அடிச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா கதவை பூட்டியிருக்கு, திறக்க முடியல இவங்களால. கத்தி கத்தி இவங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த லேடி கத்தி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோயினை கொல்ல வருது. கரெக்டாக அந்த நேரம் ஹீரோ வந்துட்டு கதவை அவருமே தட்டுறாரு, திறக்க முடியல. டக்குன்னு ஆனால் திறந்துடுறாரு. என்னாச்சுமா, என்ன ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி, அங்கே யாரோ இருக்காங்க, அவன் எனக்கு கொல்ல வரான்லாம் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லாமான்னு சொல்லிட்டு இவரும் போய் கபோர்டு கிட்ட பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. அப்போ பார்த்தா மறுபடியும் வந்து இவர் சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு அங்கே நின்றுக்கிட்டு அங்கே யாரும் இருக்காங்க, அங்கே யாரும் இருக்காங்கன்னு பிரம்ம பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் பயந்துக்கிட்டு இருக்க, அங்கே யாரும் இருந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவர் பொண்ணையும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், இந்த லீகல் ப்ராசஸை பற்றி எந்த கவலையும் இல்லை, நம்ம போயிடலாம்லாம் சொல்ல, இல்லைம்மா லாயர் நம்மக்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காருமா, நம்ம இங்கே தான் இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது, நான் வேணா அவரை பார்த்து சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிங்கன்னு சொல்கிறேன். சரி நீ இப்போயாவது சொல்லு, நீ சின்ன வயசுல இங்கே இருக்கும்போது என்ன தான் நடந்தது என்னன்னு சொல்லுன்னுலாம் கேட்டு பார்க்குறாரு. உங்கள் அப்பா கூட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது, சொல்லுன்னுலாம் சொல்கிறாரு, ஆனால் எதுவுமே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி பயப்படாத, நான் போய் லாயரை பார்த்து பேசுகிறேன். அவர் கிளம்பிட அங்கே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு எது தப்பில் ஏதோ தண்ணி சொட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா டைனிங் டேபிளில் மேலேருந்து ரத்தமாக சொட்டிக்கிட்டு இருக்கு. மேலே நிமிந்து பார்த்தா சீலிங்லேருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக பின்னாடி மெய்டு வரான், என்ன மேடம் மேலே ரூமில் வந்து தண்ணியை திறந்து விட்டீங்க பாத்ரூமில், அதை நான் அடைச்சிக்கிட்டு இப்போ தான் வரேன் அப்படின்ட்டு டைனிங் டேபிளை வந்து க்ளீன் பண்ணுறான். பார்த்தா அங்கே தண்ணி தான் சொட்டிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி கார் எடுத்துக்கிட்டு இது ஒரு காஃபி ஷாப்பில் போய் காஃபி வாங்கிட்டு திரும்பி வரும்போது கரெக்டாக இந்த டிடெக்டிவ் உள்ளே வரவே ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. அந்த வீட்டில் என்னமோ நடந்திருக்கு, ஏன்னா அந்த சைட்லேருந்து எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு இத்தனை வருஷங்களா. ஸோ என்ன நடந்தது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் அந்த வீட்டை விட்டு ஓடினீங்க, ஏதோ இருக்குது காரணம், உங்கள் அப்பாவை யாரோ கொலைதாங்க பண்ணியிருப்பாங்க, யாரோ கத்தி எடுத்து கழுத்துலலாம் குத்திக்கிட்டு சூசைட் பண்ண மாட்டாங்க, உங்கள் அப்பா யாருக்கோ ஏதோ பண்ணியிருக்காரு உண்மையாக சொல்லுங்கலாம் கேட்க, இவங்களுக்கு ஒரு விஷுவல் வருது. ஹீரோயின் சின்ன பொண்ணா அங்கே நின்றுட்டு ஒரு ரூமுக்குள்ளே பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஒரு லேடியை யாரோ அந்த லேடியோட ஃபேஸில் கவரை போட்டு கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் இவங்களுக்கு விஷுவல் வருது. டக்குன்னு டிடெக்டிவ் கிட்ட எதுவும் சொல்லாமலே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ வெளியில் போகும்போது பார்த்தா அந்த பெயிண்டிங்கை விற்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு போஸ்டர் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு டக்குன்னு அந்த ஆர்ட் கேலரிக்கு போய் லெவன்ட் கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே நம்ம ஹீரோவும் இருக்கிறத பார்த்துடுறாங்க. இவங்களுக்கு புரிஞ்சிருது, இவரும் சேர்ந்து தான் இந்த எக்ஸிபிஷனை வைக்க ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறத. கோபமாக வெளியில் வந்து ஹீரோ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி என்கிட்ட போய் சொன்ன அப்படிலாம் கேட்க, நீ மட்டும் உண்மையாக சொல்கிற, உன் பேக்கில் இந்த மாத்திரையெல்லாம் இருந்தது நான் பார்த்தேன், என்னத்தை மறைக்கிறேன்லாம் சொல்லி அவரும் சண்டை போட, என்ன தான் நடக்குது உங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் என்ன தான் பிரச்சனை, இப்போயாவது சொல்லணும்லாம் கேட்டு பார்க்குறாரு. உங்ககிட்ட நான் ஒன்றுமே சொல்ல விரும்பலைன்னு ஹீரோயின் அங்கேருந்து கோமா கிளம்பி போயிடுறாங்க. அப்படி வீட்டில் வந்து மாத்திரையை போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே. யார் நீ, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்க அவங்க பொண்ணு வராங்க. என்னம்மா அந்த நீளமாக முடி வச்சுட்டு ஒரு லேடி இங்கே தெரியுது, அந்த லேடியாக தானே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவே, என்னம்மா பேசுகிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லவே, சரிம்மா நான் உங்ககிட்ட அப்புறமா இந்த ஃபோட்டோலாம் காட்டுறேன், ஆனால் அந்த ஃபோட்டோலாம் அந்த லேடியும் இருக்காமா அப்படின்னு சொல்லவே, என்ன ஃபோட்டோ எதை பற்றி சொல்கிறேன்னு கேட்கவே, அன்னைக்கு ஃபியூனரல் டைமில் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஃபோட்டோகிராஃபர் கொடுத்துட்டு போனார்னு இப்போ இந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாட்ட கொடுக்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி நடந்துட்டுருக்கு இல்லையா இவங்க வீட்டுக்குள்ளே, முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு அந்த லேடியோட உருவம் இவங்களுக்கு பின்னாடி வீட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஹீரோயின் நம்ம டிடெக்டிவை பார்க்க தான் போகிறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற லேடி எனக்கு யாருன்னு தெரியும், இப்போ அவள் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கா, ஆனால் அவள் எப்படி இன்னும் யங்காகவே இருக்கான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா நிறைய மாடல்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணுவார், அதில் ஒரு மாடல் தான் இந்த லேடியும், இவள் எப்படி இன்னும் வயசாகாமல் அதே சின்ன பொண்ணு மாதிரி இருக்கான்னு தெரியலன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. நிறுத்து, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் ஏதோ சொல்லிகிட்ருக்க, நீ சொல்கிற அந்த லேடியோட பேர் வல்சா, அவங்கள பற்றி நான் கண்டுபிடிச்சேன், உங்கள் அப்பா பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வல்சாங்கிற லேடியை பற்றியும் வந்தது. அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க, என்ன சொல்ல வரணின்னு கேட்டுக்கிட்டு இருக்க இவர் மேற்கொண்டு சொல்கிறாரு. இன்னும் சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன், இந்த வல்சாவோட பெயிண்டிங் ஃபஸ்ட் பெயிண்டிங்கை வந்து வேற ஒருத்தர் வாங்கியிருக்கார் போல் இருக்கு, அந்த வாங்கினவருமே அவர் ஒய்ஃபையும் கொலை பண்ணிக்கிட்டு அவரும் சூசைட் பண்ணி இறந்துட்டு இருந்திருக்காரு. ஒரே சுற்றி சுற்றி கொலைகளாக தான் இருக்குது, உங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னே என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்க,
ஹீரோயின் ஷாக் ஆகி அப்படியே ஒரு நிமிஷம் தலையை குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நிமிந்து பார்த்தா சைக்கியாட்ரிஸ்ட் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல, நான் எப்போ இங்கே வந்தேன், என்ன நடக்குது, நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்தேன்னு சொன்னேன், நம்ம ஒரு அரை மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கமே, நீ ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க, பயப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே ஹீரோயின் பயந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அவர் பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த கேம்புக்கு தான் கிளம்பிடுறார் போல். இவர் ரொம்பவே கோபத்தில் இருக்காரு, என்ன நடந்ததுன்னு நீ சொல்ல மாட்டேங்கிற, நாங்களாவது அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாரு. இவங்க போகாதீங்கன்னு நினச்சி சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் அவர் போயிடுறாரு. அப்போ அந்த மேடு சொல்கிறான், இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வருத்தப்படுறீங்களே, தயவு செஞ்சு கடவுளை நம்புங்க மேடம், கடவுள்கிட்ட கேட்டு பாருங்கள், உங்களை காப்பாற்றுவார் அவரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ போய் கடவுள்கிட்ட கேளு, இன்னைக்கு நைட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அவளை அங்கேருந்து போக சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தனியாக தான் தூங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு முழிக்கிறாங்க, ஏதோ பாட்டு சவுண்டு கேட்குது, என்னன்னு பார்த்தா அவங்க அப்பாவோட ஸ்டுடியோவிலேருந்து தான் வருது. உள்ளே போயிட்டு அந்த பாட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு நிற்கவே இவங்க ஃபேஸில் யாரோ கவரை போட்டு இவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டக்குன்னு பார்த்தா இவங்க பெட்லேருந்து தான் எந்திரிக்கிறாங்க, கனவு தான் போல் இருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க கழுத்தெல்லாம் லேசாக வலிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ கிச்சனில் பார்த்தா அந்த மேட் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா கையில் கவர் வச்சுக்கிட்டு. இதை பார்த்த உடனே தான் நேற்று நைட்டு நடந்தது கனவில்லைன்னு புரியுது. டக்குன்னு போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நம்ம டிடெக்டிவ் தான் பேசிகிட்ருக்காரு, நைட்டு நடந்ததை சொல்லவே சரி நான் வரேன் அப்படின்ட்டு இவர் கிளம்பி வராரு. அவள் உள்ளே தான் இருக்கா போய் பாருங்கன்னு ஹீரோயின் டிடெக்டிவை உள்ளே அமுச்சு வச்சுக்கிட்டு இவங்க வெளியே நிற்கிறாங்க. உள்ளேருந்து வந்த அவர் நம்ம ஹீரோயினை பார்த்து கத்துறாரு, நீங்கள் சும்மா இருக்கீங்களா, அவள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறான். அதோட நைட்டு அவங்க வீட்லேயே இல்லையா, அவள் ஏதோ பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு எங்கேயோ போயிருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு கூட, அவள் ஃப்ரெண்டு வந்து விட்னஸ் இருக்கா, அதனால அவள் இங்கே இல்லவே இல்லை நேற்று நைட்டுன்னு சொல்லவே ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அவள் தான் கழுத்தை நெருக்கிய பார்த்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அதோட அந்த ஃபோட்டோ நான் காமிச்சேனே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த வல்சா இருந்தாலே அந்த ஃபோட்டோவில் எங்கள் அப்பாவோட ஃபியூனரல் டைமில் எடுத்ததுன்னு கேட்கவே அது நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன், அந்த இடத்துல மனுஷங்க யாருமே கிடையாது, அந்த பெயிண்டிங் தான் அந்த ஜன்னல் ஓரமாக இருந்திருக்கு, அது ஃபோட்டோவில் விழுந்திருக்கு அவ்வளோதான், சும்மா லூசுத்தனமாக கத்தி என் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதுன்னு சொல்லி இவர் அங்கேருந்து கிளம்பிட ஹீரோயின் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களேங்கிற கஷ்டத்தில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் அவங்க பொண்ணும் வீட்டுக்கு வந்துடுறாங்க போல். அப்போவும் ஹீரோ கேட்குறாரு, என்ன அந்த மேடு நான் வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கா, என்ன ஆச்சுன்னெலாம் கேட்கவே இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கிச்சனுக்கு போய் ஏதோ தண்ணி குடிக்கலான்னு போகிறாங்க. அங்கே அந்த மேடு பார்த்தா அவளோட கையை வந்து ஏதோ ஒரு பாத்திரத்தில் போட்டு சுரண்டிக்கிட்டே இருக்கா. இவங்களுக்கு டக்குன்னு அந்த செவுத்தில் அந்த நகத்தை வச்சு கீறுற அந்த சவுண்டு தான் ஞாபகம் வருது, என்ன பண்ணிகிட்டு இருக்க நிறுத்துன்னு இவங்க கத்தவே டக்குன்னு திரும்பி கையில் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஏதோ ஃப்ரெஞ்சில் பேசுகிறான் அந்த மேடு. என்ன இவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுகிறான்னு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க, நான் தான் வல்சா தெரியல எப்படி இருக்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃப்ரெஞ்ச்லேயே பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயினை நோக்கி அந்த கத்தியை வச்சு வெட்டுற மாதிரியே வரா. ஹீரோயினும் பக்கத்தில் இருந்த ஒரு கத்தியை எடுத்துக்கிறாங்க கையில். பார்த்தா ஹீரோயின் கிட்ட அவ வர வர பயத்தில் ஹீரோயின் கையில் இருந்த கத்தி எடுத்து அவன் மேலே குத்திட ரத்த வெள்ளத்தில் அவள் அப்படியே கீழே விழுந்துடுறா. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ வந்துட்டார் போல் இருக்கு, ஏய் இங்கே என்ன நடந்தது, எதுக்கு அவளை கொலை பண்ண, அவள் கத்துற சவுண்டு கேட்டு தான் நான் வந்தேன், என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு அவள் கத்திக்கிட்டு இருந்தா, நீ என்ன பண்ணன்னு கேட்கவே இல்லை இல்லை அவள் தான் என்னை கொல்ல வந்தா, அவள் வல்சா அவள் வந்து மெய்டு கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லி கத்திக்கிட்டு இருக்க, சரி ஒன்றும் இல்லைம்மா பயப்படாத, இதை எப்படியா நம்ம புதைச்சிடலாம், நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்லாம் இவரை சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்க. அந்த நேரத்தில் கரெக்டாக யாரோ பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு பார்த்தா அந்த டிடெக்டிவ் அவன் வந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இங்கே யாரும் கதவை திறக்கவே மாட்டுறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, நீ போய் அவனை எப்படியாவது அங்கேயே நிறுத்தி பேசிக்கிட்டு நான் இதை அதுக்குள்ளே மறைக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அமுச்சு வைக்கிறாரு. அதுக்குள்ளே அந்த கதவை அவங்க தட்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா டிடெக்டிவ், ஹீரோயின் அங்கே போகிறாங்களே தவிர கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. கோமான இந்த டிடெக்டிவ் டக்குன்னு கையில் இருந்த டார்ச் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே அடித்து தேடிக்கிட்டு இருக்கான். அவன் லைட்டாக சரக்கு வேறு அடிச்சிருக்கான் போல். அப்போ இந்த டார்ச் லைட்டை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ கிச்சனில் இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணிடுறாரு. டார்ச் லைட் வச்சு இவன் பார்த்துக்கிட்டே வர அதுக்குள்ளே நம்ம ஹீரோ கரெக்டாக இந்த டெட் பாடியை மறைச்சி வைக்கிறாரு. கிச்சனில் அவன் பார்க்குறான், யாரையுமே காணும், என்ன யாரையுமே காணுமே அப்படின்ட்டு மறுபடியும் இந்த வாச கதவுக்கு தான் வரான். அப்போ நம்ம ஹீரோயின் கரெக்டாக கதவை திறந்துடுறாங்க. என்னாச்சு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க இன்ன இடத்துலலாம் ஒரு மாதிரி பயந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு டிடெக்டிவாக இல்லை ஒரு ஃப்ரெண்டாக பேசணும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவங்களால அதுக்கு மேலே சமாளிக்க முடியல, அவன் உள்ளே வர ட்ரை பண்ணுறான். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறாரு, டிடெக்டிவ் நீங்கள் இருக்கிற நிலமை சரியில்லை நீங்கள் போயிட்டு காலையில் வாங்க அப்படின்னு பேசி அமுச்சு வச்சிடுறாங்க அந்த டிடெக்டிவை. சரின்னு அங்கேருந்து வெளியே வந்து காரில் உட்காந்துக்கிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு இந்த டிடெக்டிவ் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே இந்த போனத்தை நம்ம ஹீரோ புதைச்சிக்கிட்டு இருக்காரு. உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா சொல்லவே முதல்ல நல்ல டாக்டர் கிட்ட போய் உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக பார்க்கணும்லாம் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ தான் ஹீரோயின் அவங்க அப்பாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு எங்கள் அப்பா நான் ரொம்ப பயம்லாம் சொல்ல, உங்கள் அப்பா ஒன்றை ஏதாச்சும் பண்ணாரான்லாம் கேட்க, அவர் என்ன ஒன்றும் பண்ண மாட்டார், ஆனால் அவர் பெயிண்டிங்காக நிறைய லேடிஸை வெயிட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி அடித்து கொடுமைப்படுத்தி
அதை தான் அவர் பெயிண்ட் பண்ணுவார். இந்த வகையான பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்பவே ஹிட் ஆச்சு மக்கள் மத்தியில், நிறைய புகழும் வந்தது அவருக்கு. அதனால அந்த மாதிரி வந்த மாடல்ஸில் ஒரு ஆள் தான் இந்த வல்சாங்கிற லேடியும்ட்டு. அந்த லேடியை காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா பெயிண்ட் பண்ணுறத. அந்த வல்சா அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போது அவங்க தான் அந்த செவத்தில் அந்த நகத்தை வச்சு சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவனும் கொஞ்ச நாளில் இறந்துட்டான். இந்த மாதிரி இங்கே நடந்த அந்த நிறைய டார்ச்சருங்க எல்லாத்தையுமே நான் பார்த்து தான் வளர்ந்தேன், இதை ஏன் நீ வெளியே சொல்லவே இல்லைன்ட்டு ஹீரோ கேட்க, எனக்கு அது தோணவே இல்லை, நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன், நான் இந்த வீட்டில் தான் அவர் கூட வாழ்ந்துட்டுருக்கேன், என்னையும் ஏதாவது பண்ணிடுவாரோங்கிற ஒரு பயம் எனக்கு எப்பயுமே இருந்தது, நான் ஏன் அதை சொல்லலைன்னே தெரியல, இது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பக்கத்தில் அந்த ஹீரோ நிற்கிற இடத்துல அந்த டார்ச்சருக்கு யூஸ் பண்ண அந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை காட்டிக்கிட்டே ஹீரோயின் ஒரு மாதிரி அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஹீரோயின் கிளம்பி எங்கேயோ போறாங்க. ஹீரோ கிட்ட அந்த பவர் ஆஃப் அட்டானியை கொடுக்குறாங்க. நீங்களே இனிமேல் என் சொத்தை பார்த்துக்கோங்க, நம்ம குழந்தையும் நல்லா பார்த்துக்கோங்க, நான் போறேன் அப்படின்ட்டு நான் வேணா உன வந்து அங்கே விடுறேமான்னு சொல்றாரு. ஆனால் இவங்க கேட்கல. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இவங்களே போய் அட்மிட் ஆகிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆஃப் அட்டானி கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அந்த லெவன்த் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறார், நான் இந்த பெயிண்டிங்ஸை விற்கிறேன் இப்போ அப்படின்ட்டு. அப்போ அந்த லெவன்த்தை சொல்கிறார், சரி நான் கிளம்பி வந்து வல்சாவோட லாஸ்ட் பெயிண்டிங் அங்கே இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி இவர் வந்துகிட்டு இருக்கும்போது காரை ஒரு இடத்துல நிறுத்தியிருப்பார் போல். அங்கே வேற ஒரு பொண்ணு வண்டிக்குள்ளே வந்து ஏறுது. யாருன்னு பார்த்தா இங்கே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு, அந்த மெய்டு தான் வந்து காருக்குள்ளே ஏறுறா, அவ இன்னும் சாகலைன்னு இங்கே நமக்கு புரியுது. வந்த உடனே நீ யாருமா அப்படின்லாம் அந்த லெவன்த் கேட்குறாரு. இல்லை நான் யாருன்னு உங்ககிட்ட இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பட் உனக்கே தெரியும் அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்து நீட்டிக்கிட்டு அந்த லெவன்த்தோட கழுத்துலேயே ஒரு ஊசியை போடுறா. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு வர மாட்டேங்குது, மூச்சு ஒரு மாதிரி அடைக்கவே இப்போ இவன் சொல்கிறான், அன்றைக்கி நைட்டு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா அந்த பெயிண்டர் வீட்டில் அப்படின்ட்டு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த வல்சாவை பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியல, அவள் கழுத்தை நெரிச்சு அங்கேயே கொலை பண்ணுறான் அந்த பெயிண்டர். என்ன நடக்குதுன்னு புரியறதுக்குள்ளே இப்போது இந்த இடத்துக்கு லெவன்த்து வந்துடுறான். வந்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க, ஏன்டா கொலை பண்ண அப்படின்னா, இல்லை அவள் இறந்ததுக்கப்புறம் எப்படி இருப்பான்னு பார்த்துட்டு பெயிண்ட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சைக்கோத்தனமாக அவன் சொல்ல, அடுத்து என்ன பண்ணுறானுங்க இவனுங்க ரெண்டு பேரும் அந்த வல்சாவை அவள் வீட்டுக்கே தூக்கிட்டு போய் அங்கே தூக்கில் தொங்க விட்டுறானுங்க. ஸோ இவ சூசைட் பண்ணி இறந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் மேற்கொண்டு இப்போ இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மேடு, அன்னைக்கு நீங்கள் தூக்கில் தொங்க விடும்போது ஒரு விஷயத்தை கவனிக்காமல் விட்டுட்டீங்களே, பக்கத்தில் இருந்த கபோர்டில் ஒரு பொண்ணு இங்கே நடந்தது அவ்வளோத்தையும் பார்த்துட்டான், கரெக்டு அந்த பொண்ணு தான் நான் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் தெரியுது அந்த வல்சாவோட பொண்ணு தான் இந்த மேடு அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாது, என் கூட இன்னொரு ஆளும் இருந்தாங்க அப்படின்ட்டு வேற ஒருத்தரும் அங்கே இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சரி நிம்மதியாக சேர்த்துப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மெய்டு அங்கேருந்து கிளம்ப இந்த லெவன்த் கார்லேயே இறந்தும் போக, அதுக்குள்ளே இங்கே நம்ம ஹீரோயினை இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நைட்டு வந்து மருந்து கொடுக்க வந்திருக்காங்க போல், அந்த மருந்தை பார்த்துக்கிட்டு கத்துறாங்க, இது ஏன் மாத்திரையும் கிடையாது, நான் இங்கே உள்ளே வரும்போது நான் ரெண்டு மாத்திரையை கொடுத்துட்டு வந்தேன், எங்கள் சைக்கியாட்ரிஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி, அதுதான் என் மாத்திரை, இது ஏதோ வித்தியாசமாலாம் கொடுக்குறீங்களே, நான் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டில் அவங்க பொண்ணு அப்பாவை காணுன்ட்டு கூப்பிட்டுக்கிட்டே அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்க, பேஸ்மெண்ட் கதவு திறந்துருக்கிறத பார்த்துக்கிட்டு உள்ளே இறங்கி அப்படியே நடந்து போயிட்டே இருக்க, இங்கே நம்ம ஹீரோயின் மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை பார்த்துட்டாங்க போல். இது என் மாத்திரை கிடையாதுன்னெலாம் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன், இங்கே பாருங்கள் நாங்கள் கொடுக்குற மாத்திரையை சாப்பிடுங்க, நீங்கள் கொடுத்த மாத்திரை உங்கள் சைக்கியாட்ரிஸ்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது இருக்கிறதுலையே ஒரு மோசமான மருந்து, தடை செய்யப்பட்ட மருந்தில் அதுவும் ஒன்று, இந்த மருந்தை எடுத்துக்கிட்டவங்களுக்கு ஹலுசினேஷன் வரும், அதாவது இல்லாதது இருக்கிற மாதிரியும் ஏதோ வாய்ஸஸ் கேட்குற மாதிரியும் அந்த மாதிரி ஹலுசினேஷன்லாம் வரும் அப்படின்னு சொல்லவே, அப்போது என் மருந்தை யாரோ மாற்றி வச்சுருக்காங்க, நான் உடனே இங்கேருந்து போகணும், எனக்கு பைத்தியம்லாம் பிடிக்கல, நான் நல்லா தான் இருக்கேன், இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டதுனால தான் எனக்கு தெரியக்கூடாததுலாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும், ஃபோன் பண்ணுங்கள், நான் இங்கேருந்து வெளியே போகணும், என்னை விடுங்க, ஏன்னா என்னவோ அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, யாரோ இதெல்லாம் வேணும்னே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, என்னை விடுங்கன்னு சொல்லி சண்டை போட, நீங்கள் இங்கே பாருங்கள் நான் வந்து இப்போ டியூட்டி டாக்டர் தான், காலையில் தான் மெயின் டாக்டர் வருவாங்க, அவங்க வந்தக்கப்புறம் நீங்கள் போகலான்னு சொல்லவே, சரி ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பாத்ரூம் போகிறேன், எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் பாத்ரூமுக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே இங்கே ஹீரோயின் வீட்டில் அலின் அந்த பேஸ்மெண்ட்டில் நடந்து போயிட்டு இருந்தா இல்லையா, அங்கே கடைசியில் ஒரு ரூம் வருது, அங்கே பார்த்தா ஹீரோயின் டைனிங் டேபிளில் ஒரு பெயிண்டிங்கை பார்த்து பயந்தாங்க இல்லையா, அந்த மெய்டு கூட நான் தான் வச்சேன்னு சொல்லுவான், அந்த பெயிண்டிங் அங்கே இருக்கிறத பார்க்குறா. அதோட அவள் விளையாடிட்டு இருக்கும்போது, அலின் விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொம்மையை தொங்க விட்டுருப்பாங்க ரத்தக்கரையோட, அந்த பொம்மை அங்கே இருக்கிறதையும் பார்க்குறா. பக்கத்தில் இந்த மெய்டை வந்து கொலை பண்ணும்போது அவர் ட்ரெஸ் போட்டிருப்பா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே கத்தி வச்சு குத்துன மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸும் அங்கே கிடக்குது, அந்த பெயிண்டிங்கும் பக்கத்தில் அந்த வல்சாவோட பெயிண்டிங்கும் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு நிற்கவே கரெக்டாக நம்ம ஹீரோ வராரு, என்னம்மா இந்த பெயிண்டிங்லாம் பிடிச்சிருக்கா, நான் உன்னையும் பெயிண்ட் பண்ணிட்டுமா, நானும் பெயிண்டர் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதுக்குள்ளே இங்கே நம்ம ஹீரோயின் பாத்ரூமில் இருந்தாங்க இல்லையா, வெளியில் அந்த நர்ஸை வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, ஹீரோயினை காணமேன்ட்டு பாத்ரூமை திறந்து பார்த்தா
பாத்ரூம் வழியாக செவரேறி குதித்து வெளியில் போய் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. டாக்ஸியில் கிளம்பி வந்துடுறாங்க அங்கேருந்து. அப்போது அதுக்குள்ளே நம்ம டிடெக்டிவை காட்டுறாங்க. அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பார்ல, அவர் ஃப்ரெண்டு ஒரு ஃபைலை கொடுக்குறாரு. அதை பார்த்து டென்ஷன் ஆகி இவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே நம்ம ஹீரோ அவர் பொண்ணை பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு படிக்கட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்ருக்கா. அப்போ அவர் வரைஞ்சதை பொண்ணுக்கிட்ட காட்டின உடனே அவள் பயந்து அலறி அங்கேருந்து ஓடிடுறா. என்னன்னு பார்த்தா அவள் உட்காந்துட்டு இருந்த அதே படிக்கட்டில் அவள் விழுந்து இறந்து கிடக்கிற மாதிரியான பெயிண்டிங். அவள் ஓடுறத பார்த்துட்டு இந்த ஹீரோ, எங்கம்மா போகிற, இங்கே தானே இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க கரெக்டாக அந்த மேய்டு அங்கே உள்ள வரான். என்னன்னு பார்த்தா இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் உடையுது. அந்த மேடு சொல்லியிருப்பா இல்லையா, அன்னைக்கு அந்த வல்சாவை தூக்கில் தொங்க விடும்போது என் கூட கபூரில் இன்னொருத்தனும் இருந்தான்ட்டு, அது நம்ம ஹீரோ தான், அந்த வல்சாவோட பையன் நம்ம ஹீரோன்னு புரிய வருது. என்ன அந்த லெவன்த்தை கொண்டுட்டியான்னு ஹீரோ கேட்க, ஆ அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு அவளும் சொல்கிறான். இன்னும் ஒரே ஒரு வேலை தான் பாக்கின்னு அவள் சொல்ல, ஆமாம் இந்த குட்டி பொண்ணையும் கொண்டுட்டு அந்த கொலப்பழியையும் ஹீரோயின் மேலே தூக்கி போடணும் அதானே அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே தான் இவங்க ரெண்டு பேரோட பயங்கரமான ஒரு சைக்கோத்தனம் வெளிப்படுது. நான் தான் அந்த பொண்ணை கொல்லுவேன் அப்படின்லாம் இவன் சொல்லி பார்க்குறான். இல்லை இல்லை, நான் தான் அந்த பொண்ணு கதையை முடிப்பேன், நான் தான் அவளோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பவர் ஆஃப் அட்டானியும் என் பேருக்கு வந்துருச்சு, ஸோ இந்த சொத்து எல்லாமே நமக்கு தான், நம்ம அம்மா வச்சு தானே அவன் இந்த காசை சம்பாரிச்சான், அதனால் இது நமக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குட்டி பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக போய் தேட போகிறான். அலின் பேஸ்மெண்ட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறான். இவன் கையில் கோடாலி எடுத்துக்கிட்டு தேடிக்கிட்டே போகிறான். அதுக்கடையில் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. வந்து பார்த்தா இவங்க பொண்ணோட அந்த கீழே இறந்து கிடக்கிற பெயிண்டிங் மாதிரி அங்கே கிடைக்குது. அதை பார்த்துட்டு நிற்க கரெக்டாக மேய்டு வரா. இவங்களுக்கு பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. செத்தவன் எப்படி உயிரோட வந்தான்னு பார்க்குறியா அப்படின்னு மேய்டு கேட்கவே, ஹீரோயின் அந்த மேய்டு ஒரு கத்தியில் குத்திருப்பாங்க இல்லையா, அதே கத்தி எடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் அவள் குத்தி காட்டுறான். இது வந்து போலியான கத்தின்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் உண்மையாகவே ஒரு கத்தி எடுத்து, இந்த கத்தியில் தான் நான் அவங்க அப்பாவை கொன்னேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் அவங்க பொண்ணு பேரையும் ஹஸ்பண்ட் பேரையும் சொல்லி கத்திக்கிட்டே மேலே ஓடுறாங்க. இங்கே கீழே பேஸ்மெண்ட்லேருந்து அந்த அலின் ஹீரோ கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு மேலே வரும்போது கரெக்டாக டிடெக்டிவ் வந்து நம்ம அலினை பிடிச்சிக்கிறாரு. பயப்படாதுன்னு சொல்லிக்கிட்டே இங்கே அதுக்குள்ளே மேலே நம்ம ஹீரோயின் போய் அவங்க அப்பாவோட ஸ்டூடியோவில் தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க, இந்த மேய்டு அப்படியே பேசிக்கிட்டே தேடிக்கிட்டு வரா. உனக்கு தெரியுமா, இவ்வளோ நாள் இந்த வீட்டில் நடந்தது எல்லாமே நான் பண்ணது தான், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எங்கள் அம்மா மாதிரி நான் தான் இந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தேன், உனக்கே நேரம் புரிஞ்சிருக்கணுமே அந்த வல்சாவோட பொண்ணு தான் நான் அப்படின்ட்டு, அதோட மாத்திரையை மாற்றி வச்சது எல்லாமே நான் பண்ணது தான், ஆனால் இதை நான் மட்டும் தனியாக பண்ணலை, இதில் எங்கள் அண்ணனும் என் கூட இருக்கான் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினுக்கு லைட்டாக டவுட்டு வருது. கரெக்டாக அவள் ரூமுக்குள்ளே வர ஹீரோயின் பிடிச்சி அவளை தள்ள நடக்கிற பயங்கரமான சண்டையில் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அவள் ஹீரோயினோட வயத்தில் கத்தியால் குத்திடுறா. ஹீரோயினும் கையில் கிடச்ச ஆயுதத்தால் அவளை குத்தி அங்கேயே கொலை பண்ண, இங்கே நம்ம டிடெக்டிவும் அலினும் வீட்டை விட்டு பொறுமையாக வெளியில் வரலான்னு வந்துட்டுருக்கும்போது கரெக்டாக ஹீரோ கோடாலியை வச்சு அந்த டிடெக்டிவ் அங்கேயே கொலை பண்ண, அலின் மட்டும் மாடிக்கு அவங்க அம்மாவை பார்க்க வந்துடுறா அந்த பெயிண்டரோட ஸ்டூடியோவுக்கு. ஒன்றும் இல்லாமல் அழாத அம்மா பார்த்துக்கிறேன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் ஹீரோ அங்கே வந்தாச்சு. இவங்கள பார்த்த உடனே கதவை மூடிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். கரெக்டாக பொண்ணை மட்டும் கபோர்டில் போய் ஒளிய சொல்லிக்கிறாங்க. அவன் வெளியே இருந்து கத்திக்கிட்டு இருக்கான், நான் அந்த பொண்ணை கொலை பண்ணியே ஆகணும், எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, அவங்க எப்படி இறந்தாங்கன்னு நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சொன்னோம், ஆனால் யாருமே எங்களை நம்பலை, ஒரு ஒரு அநாத ஆசிரமமாக மாறி மாறி நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் அப்படின்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அவன் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, இங்கே அதுக்குள்ளே ஹீரோயின் அந்த இறந்து போன மெய்டோட பொணத்தை எடுத்து மறைச்சி வைக்கிறாங்க பக்கத்துலேயே. அதுக்குள்ளே அவன் கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வர அலினை கொலை பண்ணலான்னு போக, இப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை, அந்த பொண்ணு என்ன பண்ண அவளை விட்டுருன்னா சொல்லி கேட்டு பார்க்க, இப்படி தான் நான் அன்றைக்கி எங்கள் அம்மா இறந்தப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வருத்தப்பட்டிருப்போம்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் எங்கள் அப்பா வந்து லைஃப் கொடுக்கல அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு கிராமத்தில் காசே இல்லாமல் இருந்துட்டு இருந்திருப்பாங்க, எங்கள் அப்பா மூலமாக தானே அவங்களும் காசு சம்பாரிச்சாங்க அப்படின்லாம் ஒரு மாதிரி பேச, என்ன என்னை வெறுப்பேற்றலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் கண்டிப்பாக உங்களை போட்டு தள்ளுவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, அப்போ தான் நம்ம ஹீரோயின் நீ பண்ண இந்த வேலைக்காக தாண்டா உன் தங்கச்சி இப்போ இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்ல, அவன் போயிட்டு தங்கச்சியை பார்த்துக்கிட்டு நிற்க கரெக்டாக நம்ம ஹீரோயின் அவன் முதுகிலேயே குத்துறாங்க. ஆனாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகலை. திரும்பி நம்ம ஹீரோயினை கழுத்தில் கயிறு கட்டி அப்படியே அங்கே தூக்கில் தொங்க விடலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்டாக இவனை பின்னாடி இருந்து யாரோ சுடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டிடெக்டிவ். அவர் இன்னும் சாகலை போல் இருக்கு. குத்துயிரும் கொலையுருமா அங்கே உட்காந்துருக்க நம்ம ஹீரோயின் அவங்க பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு, நம்ம இங்கேருந்து போயிடலாமா பயப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த டிடெக்டிவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து உட்கார வச்சிடுறாங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் அப்படியே பெட்ரோல் ஊற்றி மொத்த பெயிண்டிங்கையும் சேர்த்து அந்த வீட்டையும் சேர்த்து எரிச்சு விடுறாங்க. வீடு ஒரு பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த வல்சாவோட கடைசி பெயிண்டிங்கும் கொழுந்து விட்டு எரியறதை காமிச்சிக்கிட்டே
இப்படியே இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களை இன்றைக்கி படம் எப்படி இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சா, ஹாரராக போச்சா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நோட வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாய்ஸ் ஓப்பில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.